துணி குருவியின் கரி பாயிண்ட். ஒரு ஊர்ல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. அவ ரொம்ப நல்லவ, யாராவது உதவி அப்படின்னு கேட்டா போதும், நிச்சயமா அவங்களுக்கு அவ உதவியே செஞ்சிருவா. துணி குருவிக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தையோட பேரு புஜ்ஜி குருவி. துணி அவகிட்ட இருக்கிற பணத்துல புஜ்ஜிய ரொம்ப நல்லபடியாவே படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. துணிக்கு சமைக்கிறதுனாலோ இல்ல சமைச்சத மத்தவங்களுக்கு பரிமாறுறதுனாலோ ரொம்பவும் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, தினமும் ஏதாவது ஒரு புதுவிதமான வெரைட்டியாக சமைச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி அவ சமைச்சத கொஞ்சமாலாம் சமைக்க மாட்டா, ஊருக்கே தேவையான அளவுக்கு சமைப்பா. அத ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்பா. எல்லாருமே சாப்பிட்டுட்டு மனசார அவளை வாழ்த்துவாங்க. இன்னைக்கு புதுசா என்ன சமைக்கிறது? ஏதாவது புதுசா சமைக்கணும், என்ன சமைக்கிறதுனே தெரியலையே. அம்மா ஒண்ணு பண்ணு, ஹைதராபாத் பிரியாணி பண்ணு. ஹைதராபாத் பிரியாணியா? எனக்கு தெரியாதே, ஆம்பூர் பிரியாணி பண்ணவா? ஐயோ அம்மா, எப்ப பார்த்தாலும் ஆம்பூர் பிரியாணி தான் பண்ணுவியா? ஹைதராபாத் பிரியாணி ரொம்பவும் சுவையா இருக்குமா, அது ஆந்திராவில ரொம்ப ஃபேமஸான பிரியாணியா. ஒரு தடவை யூடியூப்ல பாரு, அப்போ உனக்கு அதுல எல்லா ரெசிபியும் கிடைக்கும். நீதான் அதை பார்த்த உடனே நல்லா கத்துப்பியேமா அப்படின்னு புஜ்ஜி சொன்னதுனால துணியும் சரி அப்படின்னு அவருடைய ஸ்மார்ட் போனை எடுத்து அதுல ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிற ரெசிபிய பார்த்தா. அப்படி வீடியோவை பார்த்து அவ ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பொருட்களை வாங்கறதுக்காக அவ பக்கத்துல இருக்கிற லூசிபுராவோட கடைக்கே கிளம்புனான். அப்படி லூசிபுராவோட கடையில தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அவ பிரியாணி செய்யறதுக்காக வீட்டுக்கு போனான். துணி கடையில வந்து அவ்வளவு பொருட்களை வாங்கிட்டு போறத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. பாரு பாரு, எவ்வளவு பொருளை வாங்கிட்டு போறா, ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறது வெறும் ரெண்டே பேர் மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு விதவிதமா சமைக்கிறேன் அப்படின்னு சமைக்கிறது, அதுக்கப்புறம் எங்க கிட்ட சாப்பிட வந்து கொடுக்கறது. என்னம்மா நீ இப்படி சொல்ற, துணி சித்தி எதை சமைச்சிட்டு வந்து கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கூட மிச்சமே வைக்காம சாப்பிடுற நீ தானே? அது வந்து நான் சாப்பிடுவேன். அப்படி ஊர்ல இருக்கிற பறவைகள் எல்லாருமே துணிய பார்த்து ரொம்பவும் பொறாமப்படுவாங்க. ஆனா அவ என்ன சமைச்சு கொடுத்தாலும் சரி அதை சந்தோஷமா சாப்பிடுவாங்க. துணி வீட்டுக்கு போய் ஹைதராபாதி பிரியாணியே செய்ய ஆரம்பிச்சா. அப்படி அவ செஞ்ச அந்த ஹைதராபாதி பிரியாணிய வெளியில இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தா. அதுக்கப்புறமா வீட்டுல உட்காந்து துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே சந்தோஷமா அந்த பிரியாணியை சாப்பிட்டாங்க. இப்படி துணி எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா. இந்த துணி கிட்ட நிறைய பணம் இருக்கு போல, அதனாலதான் தினமும் எல்லாருக்கும் ஏதாவது சமைச்சு கொடுக்கறான். முதல்ல அந்த பணத்தை எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சே சிச்சு காக்கா அது கூட சில பறவைகளை கூட்டிக்கிட்டு துணியோட வீட்டுக்கு போச்சு. அங்க முகத்தை பாவமா வச்சுக்கிட்டு பணம் கடன் கேட்டுச்சு. பாவம், ரொம்பவும் இறங்கி போன துணி குருவி அவங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அவளோட பணத்தையும் கடனா கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த பணத்தை வச்சு இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அவளுக்கு பணத்தை எப்பவுமே திரும்ப கொடுத்ததே இல்ல. அதனாலயே பணக்காரியா இருந்த துணி குருவி கொஞ்சம் கொஞ்சமா ஏழையா மாறிட்டா. என்ன இது, எல்லாரும் பணம் வாங்குறாங்க, கஷ்டம்னு சொல்றாங்க, ஆனா எப்பவுமே வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சொந்த ஊருக்காரங்கன்றதுனால அவங்க கிட்ட நேரா போய் பணத்தை கேட்கவும் முடியல. ஆனா இப்ப பணம் சம்பாதிக்க என்கிட்ட வேற எந்த வழியும் இல்லையே அப்படின்னு துணி ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் புஜ்ஜி வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா. அம்மா நீ தான் நல்லா சமைப்பியே, நீ ஏமா ஒரு கறி பாயிண்ட் வைக்க கூடாது? எப்படியும் ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு இப்ப நம்ம கிட்ட பணம் இல்ல, அதனால பல விதமான குழம்புகளை செஞ்சு அதை வித்துடு. அப்படியே வெரைட்டியான ரைஸ் ஐட்டமையும் செஞ்சுவே. நீ செய்யற சமையல்னா நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்ல? என்ன இது வரைக்கும் காசு கொடுக்காம சும்மாவே சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க, இனிமே காசு கொடுத்து சாப்பிட போறாங்க. அப்படி புஜ்ஜி ஐடியா கொடுத்ததுனால துணிக்குருவி ஒரு கறி பாயிண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா. துணிக்குருவியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே சின்னதா ஒரு டேபிள போட்டு அங்க எல்லாத்தையும் வச்சு வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா. அடுத்த நாள் காலையிலேயே எழுந்திருச்சு துணி பலவிதமான சமையலை செய்ய ஆரம்பிச்சா.
சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, லிவர் குழம்பு, போட்டி குழம்பு, அப்புறம் வெஜ் ஐட்டமில் உருளைக்கிழங்கு பொரியல், கோபி 65, அப்புறம் ரைஸ் வெரைட்டிஸில் பார்த்தா பிரியாணி, அப்புறம் ஒயிட் ரைஸ் செஞ்சா. இப்படி எல்லாத்தையுமே துணி கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சா. அப்போ புஜ்ஜியும் அவங்க அம்மாவுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி புஜ்ஜியோட உதவியால் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு டேபிள் மேலே துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் கொண்டு வந்து வச்சாங்க. அந்த மரத்துலேயே ஒரு சாமி ஃபோட்டோவை மாட்டி வச்சு, கடவுளே, உன்னை நம்பி தான் நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன், எந்த தடங்களும் வராத அளவுக்கு நீ தான் அப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி துணி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவளுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சா. என்ன துணி, ஏதோ புது வியாபாரத்தை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஆமா சோட்டு, கறி பாயிண்ட் வச்சிருக்கேன். ஆமா, உனக்கு என்ன வேணும்? ஐயோ இல்லை இல்லை, நான் இப்போதான் வீட்டில் வயிறார சாப்பிட்டு வந்தேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி துணியோட கடைக்கு வரவங்க எல்லாரும் கடையை பார்த்துட்டு எதுவுமே வாங்காம தான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமாக வந்த சிச்சு காக்காவும் கடையை ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்படிக்கா போயிடுச்சு. அட, துணி சமைச்ச அந்த சாப்பாடு வாசம் இங்கே வரைக்கும் வருதே, என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலையே. ஆனால் நான் வாங்கினா அவள் வியாபாரம் நல்லபடி நடந்துருமே. எது என்னவோ, என்னால் இதுக்கப்புறம் தாங்கிக்க முடியாது, நான் இப்போவே போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றேன். அப்படி சிச்சு காக்கா அதோட பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு துணியோட கடையில் சாப்பிட்றதுக்காக போச்சு. துணி, நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. எனக்கு இப்போ சாப்பிட போல இருக்கு, ஆனால் என்ன சாப்பிட்றது அப்படின்னு தான் எனக்கு புரியல. நீ ஒன்றும் கவலைப்படாத சிச்சு, நான் உனக்கு எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறேன், அதாவது உனக்கு சாப்பாடு எல்லா குழம்பையுமே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணி எல்லா கலந்த சாப்பாடை சிச்சு காக்காவுக்கு கொடுத்தா. அதோட மனம் அவ்வளோ நல்லா இருந்தது. சிச்சு காக்காவும் அதோட புள்ள காக்காவும் வயிறார சாப்பிட்டாங்க. சிச்சு, மொத்தம் 800 ரூபாய் ஆச்சு. அப்போ சிச்சு காக்கா அந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய பறவைகள் துணியோட அந்த கறி பாயிண்ட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிட்டாங்க. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, பேச்சுலர்ஸ் இப்படி எல்லாருமே அங்கே வர ஆரம்பித்தாங்க. துணி ஆண்டி, இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கைப்பக்குவத்தை பற்றி சொல்லி தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்படியாப்பா, ரொம்ப நன்றிப்பா. சரி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், நான் இப்போவே போட்டு கொடுக்குறேன். ஆ, எல்லாத்தையும் கொடுங்க. எனக்கு ஒரு லிவர் ஃப்ரை வேணும், அப்புறம் மட்டன் குழம்பு வேணும். அப்படி வந்தவங்க என்ன கேட்டாலும் சரி, துணி அவங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். எல்லாருமே வயிறார அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பித்தாங்க. துணி ஆண்டி, இப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? ஆ, மொத்தமாக 1000 ரூபாய் ஆச்சு, 2 லிவர் எக்ஸ்ட்ரா இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, எவ்வளோ கொடுத்தாலும் இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்படி துணியோட வியாபாரம் நல்லபடியாகவே நடந்துச்சு. எல்லாருமே துணியோட கடைக்கு முன்னாடி எறும்புங்க மாதிரி முக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி துணியோட அந்த வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு. அந்த கறி பாயிண்ட்டை வச்சு வியாபாரத்தை நடத்தி துணி பூஜி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. கருப்பு நிறம் பிடிக்காத மகள். துணிக்குருவிக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. பெரிய பொண்ணோட பேரு விஜி குருவி, 2வது பொண்ணோட பேரு புஜ்ஜி குருவி. துணிக்குருவியோட புருஷன் ராஜு குருவி ஆர்மியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். துணிக்குருவி பார்க்க ரொம்பவே கருப்பா இருக்கும். சாதாரணமா குருவிங்க எல்லாம் நல்ல கலரா தான் இருக்கும், ஆனா துணி மட்டும் கருப்பா இருப்பா. ராஜு குருவி அவனுடைய 2 பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பான். பெரிய பொண்ணு விஜிக்கு மட்டும் அவங்க அப்பாவை ரொம்பவும் பிடிக்கும். அவளுக்கு எல்லாமே அவளுடைய அப்பா தான். இன்னொரு பக்கம் புஜ்ஜி குருவிக்கு அவளுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். ஆனா விஜி குருவிக்கு மட்டும் அவங்க அம்மானா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு காரணம் அவங்க அம்மா கருப்பா இருக்கிறது தான். பசங்களா, நான் நாளைக்கு பார்டருக்கு கிளம்புறேன், என்னை வர சொல்லி கடுதாசி வந்திருக்கு. நாளைக்கு இந்த நேரத்துலலாம் நான் பார்டரில் இருக்கணும். அதனால் இன்றைக்கி ராத்திரியே நான் என் பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி முழுக்க உங்கள் கூட தான் இருப்பேன். அட, அதுக்குள்ளே போகணுமா?
அப்ப நீ வந்து ஒரு வாரம் கூட ஆகலையே, அதுக்குள்ள மறுபடியும் போக போற அப்படின்னு சொன்னா எப்படிப்பா? வேலைனா அப்படிதாமா இருக்கும். அதுவும் என் வேலையில இந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும். ஆனா உங்களை நல்லபடியா பாத்துக்க, உங்க அம்மா உங்க கூடவே தானே இருக்கா? சீச்சி, என்னால அம்மா கூட அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு அம்மாவை கொஞ்சம் கூட பிடிக்காது. அம்மா கூடவே இருக்கிறதுனாலும் அவங்கள பாக்குறதுனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு விஜய்குருவி சொன்னது கேட்டு பாவம் துணிக்குருவி ரொம்ப வருத்தத்தோட சமைக்கிறதுக்காக போயிட்டா. தப்புமா, அப்படி சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு எப்பவுமே மரியாதை கொடுக்கணும். அப்படி ராஜகுருவி எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் விஜய் மட்டும் அவங்க அப்பா பேச்ச மதிக்கவே இல்லை. அவங்க அம்மாவை அவ எப்பவுமே இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி அன்னைக்கு இரவு ராஜகுருவி அவனுடைய துணிமணிகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்த பயணத்தை ஆரம்பிச்சான். அப்படி ராஜகுருவி நாட்டை காப்பாத்துறதுக்காக பார்டருக்கு கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் வீட்டில் துணிக்குருவி அவளுடைய ரெண்டு பொண்ணுங்களோட சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் துணிக்குருவியை பார்க்கறதுக்காக சோட்டுக்கிளி அப்புறம் சிச்சு காக்கா அவங்களுடைய பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. துணிக்குருவி அவளுடைய தோழிகளை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அதே மாதிரிதான் விஜய்குருவியும் புஜிக்குருவியும் சின்ன காக்காவையும் பன்னு கிளியையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. துணிக்குருவிக்காகவும் விஜய் புஜிக்காகவும் சோட்டு சிச்சு ரெண்டு பேருமே நிறைய பரிசுகளை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுல நிறைய விதமான பொம்மைகள் இருந்துச்சு. பசங்க எல்லாரும் ஒன்னா பொம்மைகளோட விளையாட ஆரம்பிச்சாங்க. சோட்டுக்கிளி அப்படி விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைங்களை தான் பக்கம் வர சொல்லி சொன்னான். எவ்வளவு நேரம் தான் நீங்க பொம்மைகளோட விளையாடுவீங்க? நான் உங்களுக்கு ஒரு பரிச்சை வைக்கலான்னு யோசிக்கிறேன். எனது பரீட்சையா? ஐயோ, முந்தானத்து தானே கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல நாங்க பரீட்சையை எழுதணும். இப்ப மறுபடியும் பரீட்சை வைக்கிறீங்களா? எங்களால எழுதல முடியாது. அட, பரீட்சைனா ஸ்கூல்ல வைக்கிற பரீட்சை இல்ல, இது ஒரு விதமான போட்டி. நீங்க எல்லாரும் உங்க அம்மாவோட படத்தை வரைஞ்சு காட்டணும். யாரு அவங்களுடைய அம்மாவோட படத்தை அழகா வரைஞ்சு காட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசை கொடுக்கறேன் அப்படின்னு சோட்டுக்கிளி சொன்னதுனால பசங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒரு பென்னு பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, அதே மாதிரி கலர் பென்சில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க அம்மாக்களுடைய படத்தை வரைய ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் துணிக்குருவி, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா மூணு பேரும் சேர்ந்து பசங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாரும் படம் வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க வரைஞ்ச அந்த படத்தை எடுத்துட்டு வந்து எல்லாருமே சோட்டுக்கிளி கிட்ட கொடுத்தாங்க. சோட்டுக்கிளியும் பசங்க வரைஞ்சிருந்த அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. அட, என்ன விஜி, உங்க அம்மாவோட படத்தை வரைய சொன்னா மறந்து போய் நீ சிச்சு காக்கா படத்தை வரைஞ்சிருக்க? நான் வரைஞ்சிருக்கிறது எங்க அம்மாவோட படம் தான். எங்க அம்மாவுக்கும் சிச்சு காக்கா சித்திக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. எங்க அம்மாவும் உங்களை மாதிரி அழகா இருக்க மாட்டாங்க சோட்டு சித்தி அப்படின்னு சொல்லி விஜய் குருவி அங்கிருந்து உள்ள போயிடுச்சு. பாவம், விஜய் சொன்னதை கேட்டு துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ அழவும் ஆரம்பிச்சிட்டா. சோட்டு கிளி, சிச்சு காக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து துணிக்குருவிய சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த வலிய விட்டு துணிக்குருவி வெளியில வந்தா. அப்படி அன்னைக்கு நாள் புறம் எல்லாரும் ஒன்னாவே இருந்து எல்லாருமே துணியோட வீட்டுலதான் படுத்து தூங்கி ஓய்வெடுத்தாங்க. அடுத்த நாள் சோட்டு கிளியும் சிச்சோ காக்காவும் விடிய காலையிலேயே எழுந்திருச்சு தயாராகி அவங்களுடைய பசங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. துணிக்குருவி விஜய எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இங்க பாருமா விஜி, உனக்காக உனக்கு ரொம்ப பிடிச்ச சமோசா செஞ்சு வச்சிருக்கேன். இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. சீச்சி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னால என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்கள் மாதிரி சமைக்க முடியாது. அவங்க எல்லாரும் எப்படி சமைப்பாங்க தெரியுமா? அவங்கள மாதிரி உன்னால அழகாவும் இருக்க முடியாது. உன்னுடைய முகத்தை பாக்கணும்னாலே எனக்கு தின தினம் ரொம்ப வெறுப்பா இருக்கு. இந்த தடவை அப்பா வந்த உடனே தயவு செஞ்சு என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்ல போறேன். அப்பவாவது உன் முகத்தை பாக்குற தண்டனை எனக்கு கிடைக்காம இருக்கும் அப்படின்னு விஜய்குருவி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. இதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த புஜிக்குருவி,
கவலைப்பட்டுகிட்டு இருந்த அவங்க அம்மா பக்கத்துல போய் இப்படி சொன்னான். அம்மா கவலைப்படாதம்மா, என்னைக்காவது ஒரு நாள் அக்காவுக்கு உன்னுடைய அருமை என்னன்னு புரியும். அன்னைக்கு அக்காவே வந்து உன்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பா பாரு. அக்காவோட மனசுல மாற்றம் வரணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது தவிர நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி புஜ்ஜி குருவி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினான். அதுக்கப்புறமா புஜ்ஜியும் ஸ்கூலுக்கு ரெடியாகி அங்கிருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அங்க பசங்களுடைய தாய் தகப்பன் எல்லாருமே வரணும்னு ஸ்கூல் பிரின்சிபலான மகிக்களுக்கு சொல்லுச்சு. மகிக்களுக்கு எல்லாரையும் வர சொன்னதுனால பசங்களை பெத்தவங்க எல்லாருமே பசங்க கூடவே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்படி வந்திருக்கிற பெத்தவங்களை மகிக்களுக்கு நல்லபடியா வரவேற்றுச்சு. அதுக்கப்புறம் பரீட்சையில ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே பரிசு கொடுக்கணும் அப்படின்னு மகிக்களுக்கு முடிவு பண்ணுச்சு. அதுக்காக மகிக்களுக்கு விஜய் குருவிய ஸ்டேஜுக்கு வர சொல்லுச்சு. விஜய் குருவியும் ஸ்டேஜுக்கு போய் மகிக்களுக்கு கையால அது கொடுத்த பரிசையும் வாங்குச்சு. அதுக்கப்புறமா மகிக்களுக்கு ஒரு நாலு வார்த்தை பேசு அப்படின்னு விஜய் கிட்ட சொன்னப்போ விஜய் குருவியும் மைக் முன்னாடி போய் நின்னு, என்னுடைய வெற்றிக்கு காரணம் எங்க அப்பா தான். எங்க அப்பா தான் எப்பவுமே என்ன உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. எங்க அப்பா பார்டர்ல இருந்து திரும்பி வந்த உடனே இந்த பரிசை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட நான் கொடுப்பேன். அவரு அப்ப ரொம்பவும் சந்தோஷப்படுவாரு. உங்க அப்பா உன்னை உற்சாகப்படுத்தி இருக்கலாம், ஆனா தினமும் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா சேவையும் செய்யறது உங்க அம்மா தானே? உங்க அம்மா பத்தியும் நாலு வார்த்தை சொல்லு. எங்க அம்மாவை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. எங்க அம்மா பார்க்க ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க. அவங்க முகத்தை பாக்குறத கூட நான் விரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் குருவி ஸ்டேஜை விட்டு இறங்கி கீழே வந்துருச்சு. பாவம், ஸ்டேஜ்ல துணிய பத்தி பொண்ணு அப்படி சொன்னதுனால துணி ரொம்பவும் வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்படியே சில நாட்களும் போச்சு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால விஜய் குருவி புஜ்ஜி குருவி ரெண்டு பேருமே வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள விஜய் குருவி சேத்துல விழுந்துட்டான். அப்போ சமையல் அறைக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்த துணி வெளியில வந்து விஜய் குருவிய சேத்துல இருந்து வெளியே தூக்குனான். அட, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது என்ன தொடாதேன்னு, ஆனாலும் கேட்க மாட்டியா, போயிங்கிருந்து அப்படின்னு விஜய் குருவி அவளுடைய அம்மாவான துணி குருவிய சேத்துல தள்ளி விட்டுட்டான். அதுக்குள்ள தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்டர்ல இருந்து வந்துகிட்டு இருந்தான் ராஜு குருவி. அவன் அங்க நடந்த எல்லாத்தையுமே பார்த்தான். அப்ப ராஜுவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்ன பண்ணி வச்சிருக்க விஜய், நீ உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் அம்மாவை மதிக்க கத்துக்கோன்னு. உண்மையை சொல்லணும்னா நீ ஒரு அனாத குப்பத்தொட்டியில இருந்த உன்னை ஐயோ பாவனு தூக்கிக்கிட்டு வந்ததே உங்க அம்மா தான். அவ உன்னை தூக்கிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அன்னையில இருந்து நாங்க ரெண்டு பேரும் உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிறோம். துணி மட்டும் ஒருவேளை இல்லைன்னா உன் நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு பாரு. அப்படி ராஜகுருவி உண்மை என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் விஜய்க்கு அறிவே வந்துச்சு. அப்போ விஜய் குருவி துணி குருவியோட காலில் விழுந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டா. அன்னையில இருந்து அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு.